குட் மார்னிங் டு ஆல். ஸோ டுடே இன்னைக்கு வந்து நம்ம வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து செகண்ட் டாபிக், அதாவது டிவோர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கால்ட், வாட் இஸ் டிவோர்ஸ்? ஸோ டிவோர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அன் ஃபைனல் டெர்மினேஷன்ஸ் ஆஃப் ஏ மேரிட்டல் யூனியன். அப்படின்னாக்கா மேரேஜில் வந்து மேரேஜ் பண்ண முடிந்த பிறகு டெர்மினேட் பண்ணோம், பிரியணும் அப்படின்னாக்கா தட்ஸ் கால்ட் டிவோர்ஸ். So, it's a meaning of, it's a terminations of marital union, cancelling the legal duties and responsibilities of the marriage and dissolving the bonds of matrimony between the parties. So, divorce laws are vary considerably around the world, but in most countries, it requires the sanction of a court order authority in the legal process. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, டிவோர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் இருக்கிற லீகல் டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கேன்சல் பண்ணுறது, அதாவது அதை வந்து நிறுத்துறது, டெர்மினேட் பண்ணுறது தான் வந்து டிவோர்ஸ். ஸோ அதை அதே மாதிரி வந்து டிவோர்ஸ் வந்து டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரிஸ், டிபெண்டிங் ஆன் த வேர்ல்டு கண்ட்ரிஸ், அது ஏற்ற மாதிரி டிவோர்ஸ் ரூல் வந்து டிஃபர் ஆகுது. பட் நம்ம இதில் வந்து இந்தியாவில் வந்து டிவோர்ஸ் எப்படி ஆகுதுனாக்கா த்ரூ த லீகல் ப்ரொசீஜர்ஸ், அதாவது வந்து த்ரூ த சாங்ஷன் ஆஃப் கோர்ட் வித் அதர் அத்தாரிட்டிஸ், லீகல் ப்ரொசீஜர்ஸ் மூலிமா தான் டிவோர்ஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த டிவோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் த ரியல் டாப் ரீசன்ஸ் ஃபார் த டிவோர்ஸ். அதாவது டிவோர்ஸ் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷனு, ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸு, லேக் ஆஃப் கமிட்மெண்ட்டு, டூ மச் ஆர்கியூவிங், இன்ஃபைடலிட்டி, அதாவது இன்ஃபைடலிட்டினாக்கா டூ யங், அதாவது ரொம்ப சின்ன வயசில் மேரேஜ் பண்ணுறது. ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நடக்க முடியாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறது. ஸோ அது வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. லேக் ஆஃப் ஈக்குவாலிட்டி இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னாக்கா வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு 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 சமம் இல்லாமல், அதாவது ஆண் பெண் ஒரு சமம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் இல்லாத காரணத்தினால, அதாவது மேரேஜ்னால் நம்ம மேரேஜ் ஆன பிறகு நம்ம எப்படி இருக்கணும், எப்படி எப்படி நடந்துக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி வந்து இல்லிட்ரேட்டுக்கும் லிட்ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெஸ் எஜுகேஷன் இல்லை இருக்கிறனால, அப்புறம் அடிக்ஷன், அடிக்ஷனாக்கா அடிமைத்தனம் ஏதாவது ஒரு இதில், அதாவது ட்ரக்காக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், ஒரு இட் மேபி எனி கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஸோ சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அடிக்ஷன் மூலிமா கூட இட் வில் பி லிட் டு டிவோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மேரேஜ், அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட மேரேஜ் லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ்னாக்கா வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து மேரேஜ்க்கான அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ தே ஹாவ் நோ நாலேஜ் ரிலேட்டட் டு த மேரேஜ். ஸோ தே மேபி லேக் ஆஃப் ப்ரிப்பேர்ட் ஐஸ் பர் மென்டலி ஆர் ஐஸ் பர் ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஒரு எப்படி மேரேஜ் ஆனப்பிறகு நம்ம எப்படி இருக்கணும், ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதை எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரியான அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரிப்பரேஷன் வந்து அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அதனாலே வந்து டிவோர்ஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்யூஸ், இட் மேபி ஏ ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆர் இட் மேபி ஏ செக்ஷுவல் அப்யூஸ் ஆர் இட் மேபி எனி கைண்ட் ஆஃப் அப்யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து காமன் ரீசன்ஸ் ஃபார் டிவோர்ஸ். ஸோ நம்ம பார்த்த ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக நான் செகண்ட் பேரால் கொடுத்துருக்குறேன். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் காமன் ரீசன்ஸ் ஃபார் த டிவோர்ஸ். ஸோ ஹவு கேன் வி ரெடியூஸ் த டிவோர்ஸ், நம்ம டிவோர்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மேக் டைம் டு கனெக்ட் லவ்விங்லி வித் யுவர் ஸ்பவுஸ் எவ்ரிடே, அதாவது வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் அவர் ஸ்பவுஸ். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து வி கான்ட் ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் பிகாஸ் ஆஃப் ஆர் பிஸி ஷெட்யூல். ஸோ அந்த சமயத்தில் வந்து யூ ஷுட் டேக் டைம் to mingle or to spend time with our spouse. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா compliment your spouse regularly both in private and in front of others. அதாவது காம்ப்ளிமெண்ட்னாக்கா அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறது, அதாவது அவங்க செய்த வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா இஃப் யுவர் இஃப் இன் எ ஃபேமிலி இஃப் ஒய்ஃப் cook for her husband, so husband tell his wife cook is the cooking dish which I have made is very good, இட்ஸ் நைஸ் அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து அவங்க செய்த சாப்பாடு வந்து நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எ காம்ப்ளிமெண்ட். அப்போ வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்றது வந்து நம்ம பர்சனலாகவும் பண்ணும், ப்ளஸ் இன்கேஸ் அதை ஒரு அவங்க வீட்டில் வந்து இஃப் சம் ரிலேட்டிவ்ஸ் கே விசிட் யுவர் ஹவுஸ் ஸோ யுவர் சர்விங் தெம். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த அவங்க எல்லா இதுலேயும் வந்து யூ கேன் காம்ப்ளிமெண்டர், அதாவது இந்த சமயம் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஸோ நல்லா உபசரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் அது வந்து நம்ம செய்யணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் யூர் ஸ்பௌஸ் இன் த வே he or she wants to be loved, அதாவது அவங்க வந்து எந்த மாதிரியான வந்து லவ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோ அது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு, அந்த பாசம் வந்து அவங்க மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஷி டிசர்வ்ஸ், ஸோ அவங்க செய்கிற சர்வீஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து அது வந்து அவங்க மேலே நீங்கள் இன்னும் அன்பு செலுத்தணும் அப்படின்றாங்க. அப்புறம் டேக் கேர் ஆஃப் யுவர் அப்பியரன்ஸ், அதாவது
அவங்களுடைய உங்களுடைய அப்பியரன்ஸை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒய்ஃப் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 விதமான விருப்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. தட்ஸ் கால் டேக் கேர் கேர் ஆஃப் அப்பியரன்ஸ். அடுத்து வந்து ரிமைன் ஃபெய்த்ஃபுல். ரிமைன் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னாக்கா ஒரு ஒரு நம்பிக்கையாக, ஒரு விசுவாசமாக, ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து ரிமைன் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ திங்ஸ் டுகெதர் அப்படின்னாக்கா வந்து திங்ஸ், அதாவது எந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த வேலை வந்து நீங்கள் வந்து ஒன்றா செய்யணும் அப்படின்ற மாதிரி எதிர சொல்கிறாங்க. அதாவது டீம் ஒர்க், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து செய்யணும். ஸோ நிறைய வேலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பேசிக் சொல்லணும்னு சொன்னாக்கா வந்து இப்போ ஒரு வாஷிங் க்ளோத்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். இல்லைனாக்கா வந்து கிளீனிங் ஒர்க் வந்து நீங்கள் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் டிபெண்ட். சில வீட்டில் வந்து சமையலுக்காக கூட ஹஸ்பண்ட் ஹெல்பிங் த ஹெல்பிங் ஒய்ஃப். ஸோ இன் கேஸ் ஆஃப் லாக்டவுன் இப்போ போயிட்டு இருக்கிற காரணத்தினால ஸோ தே கேன் சிட் அண்ட் சாட் வித் ஈச் அதர், தே கேன் ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர், தே கேன் ஷேர் தியர் ஃபீலிங்ஸ் வித் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும், நேரத்தை அவங்க கூட செலவு பண்ணணும், கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெண்ட் டைம் எபார்ட், அதாவது தனிமையிலும் வந்து உதாரண தனிமை அப்படின்னு பார்த்தா எங்கன்னா வந்து வெளியே கூப்பிட்டு போகிறது, வெளியே வந்து எதனா ஒரு எதனா ஒரு பார்க்கோ இல்லை தியேட்டரோ இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க கூட. தட்ஸ் கால் எபார்ட் அப்படின்னாக்கா தனிமை. ஸோ தட்ஸ் கால்டு ஸ்பெண்டிங் டைம். ஸோ அடுத்து ஸோ இதுதான் வந்து டிவோர்ஸ். அதாவது வாட் இஸ் ஸோ நான் என்ன இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணாக்கா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிவோர்ஸ், அதுக்கப்புறம் வாட் இஸ் த ரீசன் ஃபார் டிவோர்ஸ், ஹவு டு ரெடியூஸ் த டிவோர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் ஆர் த டிவோர்ஸ்னுடைய பேசிக் இது கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து டிவோர்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தா ப்ராப்ளம் ஆஃப் ஏஜ். ஸோ இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் ஆஃப் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஜேர்னல் ஒன்று பார்க்க போகிறோம், இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஃபார் ரிசர்ச் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் சயின்ஸ். இது வந்து ஒரு விதமான ஜேர்னல். இந்த ஜேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவா டாக்டர் பி சந்த் பாஷான்றவர் வந்து அதாவது ஏஜுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ரிசர்ச் பேப்பர் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து நான் கோத்ரூ பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் ரிசர்ச் பேப்பர். ஸோ அதனால் வந்து இதுவே வந்து இது உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஏ மேன் லைஃப் இஸ் நார்மலி டிவைட் இன்டு ஃபைவ் மெயின் ஸ்டேஜஸ். ஸோ இது வந்து பொது, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபான்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைல்டுஹுட், அடுத்து வந்து அடாலன்ஸ், அடுத்து வந்து அடல்ட்ஹுட், ஓல்ட் ஏஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைவ் ஸ்டேஜஸில் வந்து ஈச் இந்த ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்கு வந்து அவங்க வேறு வேறு விதமான வந்து இது ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னது இப்போ சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இது வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இன்ஃபான்சி அண்ட் சைல்ட்ஹுட் வந்து பீரியட் ஆஃப் டிபெண்டன்ஸ். என்ன சொல்கிறாங்கனாக்கா இன்ஃபான்சி சைல்ட்ஹுட்ன்றது வந்து குழந்த பருவம். அந்த பருவத்தில் வந்து நம்மளே என்ன பண்ணுவோம், வி ஆர் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் ஆர் பேரண்ட்ஸ். ஸோ அது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபுல்லி வந்து பேரண்ட்ஸ் டிபெண்டாக இருக்கிறோம் அப்படின்றான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைல்டு அப்போ டியூரிங் த பீரியட் அடலன்சஸ் ஹவுஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் இஃப் யூ ஆஃப் தெம் அ டெலிக்வன்ஸ் ஹவ் ஆல்ரெடி பின் எக்ஸாமைன் இட் டியூரிங் த அடல்ட்ஹுட் விச் ஆர் நாட் லெஸ் சிக்னி. அதாவது இது என்ன சொல்கிறோம்னாக்கா இது வந்து ரெண்டுமே இருக்கும்ன்றா. சில பேர் வந்து நம்ம அடல்ட்ஹுட்லேயே கூட நம்ம வந்து சில பேர் வந்து சார்ந்திருப்போம் டெலிக்வன்ஸ் அப்படின்னாக்கா ஒரு வேளை அவங்க மன ரீதியாக வந்து அவங்க வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம முழுமையாக வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸை சார்ந்திருப்போம். ஸோ தட்ஸ் கால் அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஹுட் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்ட் ஏஜ். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஓல்ட் ஏஜ். ஓல்ட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து முழுமையாக கம்மியாயிடும், மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து டிமினிஷ் ஆகும், அதாவது ஞாபக சக்தி குறையிறது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்காது, ஒரு வேலை அவங்களால செய்ய முடியாது. ஸோ இப்போ ஓல்ட் ஏஜ் வீட்டில் வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மணி பவர் இருக்காது. மணி பவர் இருக்காது இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா வி கேன் ஓல்ட் ஏஜ் தே ஹேவ் நோ இன்கம் நோ ஜாப் பிகாஸ் தே ஹேவ் நோ இன்கம் ஐ மீன் தே ஹேவ் நோ ஜாப் ஸோ தே ஹேவ் நோ இன்கம் ஸோ ஆட்டோமேட்டிக்லி தேர் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் தேர் சில்ட்ரன் ஆர் டாக்டர் ஆர் வைஸ் வேர்சா. ஸோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக வந்து அவங்களுடைய பிள்ளைங்க மேலே டிபெண்டாக இருப்பாங்க. அவங்க ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசைட் கம்மியாயிடும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ நம்ம அடுத்து வந்து நம்ம ப்ராப்ளம் ஆஃப் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க நம்ம ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் டாபிக்ஸ் நீங்கள் பாருங்கள், டாப்பிக்லேயும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈவன் தோ ஐ எக்ஸ்பிளைன் யூ ஆல் திஸ் பட் சின்ஸ் யூ கேன் அப்சர்வ் த டாபிக். ஸோ ப்ராப்ளம் ஆஃப் ஏஜ்
ஒரு சோஷியாலஜிஸ்ட் ரோஸ்டோன்ற ஒரு என்ன சொல்கிறாங்கக்கா, ஓல்ட் ஹேவ் எ பேசிக்கலி டூ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். அதாவது அக்கார்டிங் டு த சோஷியாலஜிஸ்ட் ராஸ்டோ, த ஓல்ட் ஏஜ் ஹேவ் எ டூ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஒன் கைண்ட் இஸ் ப்ராப்ளம் தட் தே ரியலி ஹேவ் த டூ ப்ராப்ளம் டூ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தட் தே ரியலி ஹேவ் அண்ட் டூ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தட் தே திங்க் தே ஹேவ். மீன் ஜென்ரலி ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபேஸ்ட் ஏஜ் ஆர் ஃபாலோயிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து லோன்லினஸ். லோன்லினஸ்னால் உங்களுக்கு தெரியும், லோன்லினஸ்னா தனிமை. ஸோ வந்து தனிமை ஆகப்படுறப்போ அவங்க வந்து தே ஆர் ஃபீல் லைக் தே ஆர் ஹெல்ப்லெஸ், யாரும் உதவிக்கு இல்லை. பட் ஈவன் தோ சம்டைம்ஸ் அ சன் ஆர் சப்போர்ட்டிங், சில கேசஸ் வந்து த சன்ஸ் ஆர் சப்போர்ட் வில் சப்போர்ட் தே ஆர் ஃபாதர் ஆர் மதர், பட் ஈவன் தோ தேர் ஃபீல் லைக் தே ஆர் லோன்லி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த வே த உமன் ஹூ ஹேவ் கேர் ஆஃப் ஹர் சன் ஆர் ஃபேமிலி டாட்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் சம் ஒன் டு டாக். அதாவது அவங்க என்னன்னுவாங்கன்னா, சோஷியல் கண்டிஷன் சார் இந்தியா சோஷியல் தட் இன் இந்தியா த ஓல்டு உமன் ஹவ் சம் ஒன் டு கேர் ஆர் டாக். அதாவது இப்போ இங்கே இந்தியாவில் சினாரோ எப்படின்னாக்கா, இந்தியாவில் வந்து யாராவது ஒருத்தர் அவங்ககிட்ட பேச துணையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னாக்கா இப்போ நம்ம வில்லேஜில் கூட பார்த்தீங்கன்னா வயசானவங்க வெளியே உட்காந்துட்டு யார்கிட்டா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. பட் பொதுவாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோன்லினஸ், அடுத்தது வந்து இக்கனாமிக் இன்செக்யூரிட்டி. அதுதான் நம்ம போன இதுலேயே பார்த்தோம். அது என்ன ப்ராப்ளம்ஸ்னாக்கா இக்கனாமிக் இன்செக்யூரிட்டி, அதாவது அவங்ககிட்ட வருமானம் இருக்காது. ஈவன் தோ சின் சம் ஓல்ட் ஏஜ் ஹூ ஆர் எஜுகேட்டட் ஆர் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் என் கவர்மெண்ட் ஜாப், தே கேன் கெட் பென்ஷன். பட் தேர் ஆர் அதர் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் ஹூ டோன்ட் ஹேவ் அ இக்கனாமிக் சப்போர்ட். ஈவன் தோ தேவ் இன் தேர் ஏஜ் மேபி இன் தேர் இன் அடர் டூ தே கேன் ஒர்க் ஆஸ் எ கூலி ஆர் தே கேன் ஒர்க் ஆஸ் அக்ரி கூலி ஆர் எனி கைண்ட் ஆஃப் கூலி ஒர்க். ஸோ தில் நாட் கெட் பென்ஷன். ஸோ அந்த டைம் தே கேன் தே வில் ஃபுல்லி டிபெண்டன் ஆன் தேர் சன் ஆர் டாட்டர். ஸோ அதுதான் இங்கே என்னன்னா இக்கனாமிக் இன்செக்யூரிட்டி. வென் த பர்சன் ரிட்டையர்ஸ் தஸ் டிக்ளைன் இன் இஸ் இன்கம் விச் டிடர்மைன்ஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இஃப் அ பர்சன் டஸ் நாட் ஹேவ் எனஃப் சேவிங் இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ் எக்ஸ்பென்ஸ் often retirement in a old age medical expenses increase making elder dependent on their children for their treatment. ஸோ இதில் வந்து தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னன்னாக்கா, உங்களுக்கு மெடிக்கல் அதாவது வயசானாக்கா அவங்களுக்கு சில மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய சார்ந்து இருக்கிறது ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா அவங்ககிட்ட வருமானம் இல்லை. இப்போ பென்ஷன் இருந்தால் ஓகே, தே கேன் டிபெண்ட் ஆன் தேர் பென்ஷன்ஸ். ஆனால் சில பேர் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி வேலைக்கு கூலி வேலை செய்தவங்க அந்த மாதிரி கூட பென்ஷன் வராது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் போட்டு பார்த்துக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே வந்து தே டிபெண்ட் ஆன் த சன் அண்ட் டாட்டர். ஸோ இதுதான் வந்து அவங்க செகண்ட் ஃபீல் பண்ணுற என்னன்னா இக்கனாமிக் இன்செக்யூரிட்டி. அடுத்து ஃபிசிக்கல் ஹெல்ப்லெஸ்னஸ். நான் அவங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன் ஓல்ட் ஏஜ் தே ஆர் டிக்ளைன் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அதாவது அவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து முழுமையாக கம்மியாகுது, வயசாகிடுது, போன் எல்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகிடுது. அடுத்து வந்து புவர் இன் விஷன், பார்வை கம்மியாகிடுது, லாஸ் ஆஃப் இயரிங், காது சரியாக கேட்காது. ஸோ ஆல் திஸ் மேக்ஸ் அ பர்சன் ஹெல்ப்லெஸ் அண்ட் டிபெண்ட் அப்பன் அதர்ஸ் விச் இஸ் ஹியூமிலியேட்டிங் ஃபார் த பர்சன். அதாவது கண் பார்வை தெரியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னாக்கா, உங்கள் எங்கேயா ஒருத்தர் கூட்டிகிட்டு போனோம்னு சொன்னாக்கா யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு துணைக்கு வேணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஹியரிங், காது கேட்கல அப்படின்னு சொன்னாக்கா அதை கேட்டு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு கத்தி சொல்லணும். ஸோ அதுக்கு ஒரு ஆள் அவங்க கூட இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து ஹியரிங். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஃபிசிக்கலி தேர் ஹெல்ப்லெஸ். ஃபிசிக்கல் அப்படின்னாக்கா உடல் சார்ந்த விஷயம். ஸோ இது கண் பார்வையும் சரி, காது கேட்காததும் சரி, இது எல்லாமே உடல் சார்ந்த விஷயம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா, அவங்க வந்து உடல் ரீதியான அவங்களுக்கு வந்து உதவி இல்லை. ஸோ அவங்க வந்து அதை வந்து அதுதான் இங்கே தேர்ட் ப்ராப்ளமாக அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா ஃபிசிக்கல் ஹெல்ப்லெஸ்னஸ். அடுத்தது வந்து எமோஷ்னல் ப்ராப்ளம். எமோஷ்னல் ப்ராப்ளம்னாக்கா இந்த பிகினிங் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் கிவ்ஸ் எ சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் அ ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஷன். ஹவ் எவர் ஆஃப்டர் சம் டைம் இட் கிரியேட்ஸ் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ். ரிட்டையர்மெண்ட் மேக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் யூஸ்லெஸ் அண்ட் ஒர்த்லெஸ் அன்லெஸ் ஒன் ஹேஸ் சம் ஹாபி இன்ட்ரெஸ்ட் ஆர் கீப் ஹிம் ஆக்குபைட். ஸோ எமோஷ்னல் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அவர் வேலையாக இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த திருப்தி இருந்திருக்கும். எனக்குன்னு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கு ஒரு கடமை இருக்குது, நான் இந்த வேலை இங்கே செய்யணும் அப்படின்றதுக்காக எமோஷ்னல் ஐ மீன் அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு இருந்திருக்கும். ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா அந்த பொறுப்பு அவங்க வந்து அவங்ககிட்டருந்து அதாவது அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு அவங்ககிட்ட போயிடுது. ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நான் வந்து யூஸ்லெஸ், நான் வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ரிட்டையர்மெண்ட் மேக்ஸ் இண்டிவிஜுவல் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது என்னன்றாங்க ஃபீல் யூஸ்லெஸ் அண்ட் ஒர்த்லெஸ். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து அந்த உணர்வு வருது, அவங்களுக்குள்ள வந்து யூஸ் அந்த ஃபீலிங் என்ன ஆகுதுனாக்கா, நான் வந்து ஒரு பயன்படாதவன், நான் வந்து ஒர்த்லெஸ், எனக்கு நான் வந்து இந்த மாதிரி சும்மா இருக்கிறனே அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அந்த ஹாபி இருக்கும். ஸோ பெரும்பாலமான ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புள் பார்த்தா சில பேர் இப்போ ஷட்டில் விளையாடுவாங்க,
சில பேர் வந்து கிளப்ல மெம்பரா இருப்பாங்க, கிளப்ல போயிட்டு அவங்க பியர் குரூப் ஏஜ், பியர் குரூப்னா ஒரே வயசுல இருக்கிற ஏஜ் குரூப், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க கிளப்ல மெம்பரா இருப்பாங்களா, கிளப்ல போய் விளையாடுவாங்க. ஸோ சில பேர் ஸ்போர்ட்ஸ் நேரத்தை செலவு பண்ணுவாங்க, ஷெட்டில் ஆடுவாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாவது ஹாபி. ஸோ அப்போ வந்து அவங்களுக்குன்னு அப்போ அவங்க மனசில் இருக்கும், ஓகே நான் போய் இன்னைக்கு ஷெட்டில் ஆடுவோம் ஈவினிங், அது வந்து அவங்க ஒரு கடமை மாதிரி அவங்க அதுக்கு அவங்க அந்த ஏஜில் அவங்களுக்கு கடமைன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி. பட் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஐ ஃபீல் லைக் தே ஆர் ஒர்த்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ். ஸோ அடுத்து வந்து மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிஃபிகல்ட்டி என்னன்னாக்கா, திஸ் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அன் ஓல்ட் அண்ட் தே மே ஹாவ் ஒன்லி எ ஃபியூ ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் அட் த ஏஜ், ஸோ பிகம் ஃபிக்ஸ்ட் இன் தர் பிலீவ்ஸ் அண்ட் வியூஸ் அண்ட் தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு மேக் எ நியூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வயசானவங்க அந்த ப்ராப்ளம் அந்த ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து அவங்க மனசில் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க சேரதே வந்து கம்மியான ஆட்கள் கிட்ட சேருவாங்க. ஸோ அதுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பழகிறதுக்கோ இல்லை புது ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கறதுக்கோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்க மனசில் அந்த பிலீஃப் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இது பாருங்கள், மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஏஜ் பிகம் ஃபிக்ஸ்ட் இந்த பிலீஃப். அப்போ வந்து அவங்க மனசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது இருக்குது, பிலீஃப் இருக்குது என்னென்ன இந்த மாதிரி வந்து என் மனசில் இவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு. ஸோ அதனால் வந்து அந்த பிலீஃப் காரணத்தினால அவனால் வந்து புது ஃப்ரெண்ட்ஸஸ் சேர்க்க முடியல. அடுத்து ப்ராப்ளம்ஸ் இன் ட்ராவலிங். அப்போது இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னாக்கா, தே ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு ட்ராவல் பர்டிகுலர் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் விச் ஆர் மோஸ்ட்லி க்ரௌடட். ஸோ ஒன் ஆஃப் த ஃபியூ கேன் அஃபோர்ட் ப்ரைவேட் கார்ஸ் அண்ட் டாக்ஸிஸ் ஈவன் இன் திஸ் தே கான்ட் ட்ராவல் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இது யூ கேன் ஈஸிலி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னாக்கா, வந்து க்ரௌடடாக இருக்கிற ஏரியாவில் தே காண்ட் ஏபிள் டு கோ பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் பேரியர்ஸ். ஸோ அடுத்து வந்து மெனி ஆஃப் தெம் இப்போ பையனை நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, அந்த பையன் நல்லா வேலை செய்வாங்க. ஸோ அப்படி இருக்க தே கேன் ஹேவ் ப்ரைவேட் கார்ஸ் ஃபார் தேர் ஃபாதர் ஆர் மதர் ஆர் ஈவன் தே ஹாவ் தேர் மனி. ஸோ தே கேன் அஃபோர்ட் ஏ ப்ரைவேட் டாக்ஸிஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ட்ராவலிங் ஐ மீன் கார் ஆர் எனி திங் ஆர் ஆட்டோ எனி திங். பட் வந்து சில பேர் வந்து தே கான்ட் ஏபிள் டு அஃபோர்ட். வை? பிகாஸ் தே ஹேவ் அ லேக் ஆஃப் மேபி தே ஹேவ் அ லேக் ஆஃப் சப்போர்ட், மேபி தே ஹேவ் அ லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்கம். ஸோ அந்த காரணத்தில் தே கான்ட் ஏபிள் டு அஃபோர்ட் ஃபார் திஸ் திங். ஸோ அப்போது வந்து அவங்க என்ன ப்ராப்ளம் அடுத்து ஃபேஸ் பண்ணுறாங்க பார்த்தா, ட்ராவலிங். ஸோ நிறைய பேர் வயசானவங்க வந்து தே கான்ட் தே டோன்ட் லைக் டு பி இன் ஏ க்ரௌடட் ஏரியா. ஸோ அந்த பஸ்ஸில் போகிறதா அந்த மாதிரி போகிறது க்ரௌடட் ஏரியானால தே கான்ட் தே டோன்ட் லைக் டு கோ. ஸோ அப்போ வந்து இது ப்ராப்ளம் இன் ட்ராவலிங்கும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நீட் ஃபார் அடிக்குவேட் ஸ்பேஸ் அண்ட் லிவிங் ஃபெசிலிட்டிஸ். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். திஸ் திங் இஸ் எல்டர் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் ஹவுஸ் ராதர் தன் அவுட் டோர்ஸ். இட் த ஹவுஸ் இஸ் பிக் அண்ட் அடிக்குவேட் அண்ட் ஸ்பேஸ் தே ஆர் கம்ஃபர்டபுள் பட் வெரி ஃபியூ கேன் அஃபோர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லக்ஸரி. ஸோ இதை வந்து கிளியராக உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னாக்கா, வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் வந்து அந்த லக்ஸரி ஹவுஸ் இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன், மேபி அந்த பசங்க வந்து ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. ஸோ தே பில்ட் அ வெரி பிக் ஹவுஸ் ஸோ தே கேன் ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் லாட் ஆஃப் அடிக்குவேட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் வித் தே. ஸோ தே கேன் ரோம் இயர் அந்த தே கேன் கோ வேற எவர் தே வாண்ட், தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட். பட் அதே மாதிரி வந்து அது வந்து ரொம்ப கம்மி. பட் மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அடிக்குவேட் ஸ்பேஸ் இருக்காது, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்காது வீட்டில், ஒரு சிங்கிள் ரூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தே கான்ட் ஏபிள் டு லீவ் இந்த சிங்கிள் ரூம். அதே ரூமில் அவங்களும் இருப்பாங்க, அதே ரூமில் அவங்க ஃபேமிலியும் இருக்கும். ஸோ தே கேன் ஃபீல் லைக் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெசிடேஷன்ஸ் டு பி இன் வித் தேர் திஸ் திங். ஸோ அது அவங்க என்னன்றாங்கனாக்கா, நீட் ஆஃப் அடிக்குவேட் ஸ்பேஸ், அந்த அடிக்குவேட் ஸ்பேஸ் இல்லை, லிவிங் ஃபெசிலிட்டிஸ், லிவிங் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி இல்லை அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து முக்கியமான ப்ராப்ளம் இஸ் காட் ஹெல்த் ப்ராப்ளம். ஹெல்த் ப்ராப்ளம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தே ஆர் ரிலேட்டிவ் த ஃபுல் அதான் சொன்னேன், டிக்ளைனிங் இந்த செகண்டரி ஒரு மோட்டார் ஃபங்க்ஷனிங் லைக் புவர் விஷன் அண்ட் மேக்ஸ் தெம் ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ். அது மாதிரி புவர் விஷன்னால அவங்க தனியாக போவாங்க, தனியாக போகிறப்ப அவங்க தெரியாத காரணத்தால் ஆக்சிடென்ட்லேயும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தா ரிசர்வ் கெப்பாசிட்டி ரெடியூசஸ் இன் த ஓல்ட் ஏஜ் அண்ட் திஸ் மேக் தெம் ப்ரோன் டு த ரிசர்வ் கெப்பாசிட்டி ரெடியூசஸ் இன் த ஓல்ட் ஏஜ் அண்ட் மேக்ஸ் இட் ப்ரோன் டு த ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் மேக் தெம் ஃபீல் டயர்ட் ஈஸிலி, டயர்டோ ஈஸியாக ஆகிடுவாங்க. மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் விச் அரைவ் த ஹார்ட், அப்புறம் வந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ் இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், அப்புறம் சஃபர் ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ் லைக் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சேட்னஸ். ஸோ திஸ் எல்லாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். டிப்ரெஷன்ஸ், ஆங்ஸைட்டி, சேட்னஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், சோஷியல் விட்ரால் அப்படின்னாக்கா சமுதாயத்துலேருந்து அவங்களே வந்து தன்னை விட்ரால் பண்ணியிருக்குது. ஸோ திஸ் ஆர் த சம் கைண்ட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இட் மே பி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், இட் மே பி ஃபிசிக்கல் ப்ராப்ளம். ஸோ இது ஸோ இந்தியாவில் ஒரு இதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரோக்ராம், தட்ஸ் கால் அன்னபூர்ணா ப்ரோக்ராம் அப்படின்னாக்கா,
ஃபார் அ எல்டர்லி டெஸ்டிடியூட், டெஸ்டிடியூட்னாக்கா கை விட்டுறது. ஸோ அந்த மாதிரி கைவிடப்பட்டவங்க இந்த ப்ரோக்ராம் அண்டரில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு 10 kg ரைஸ் கொடுக்குறாங்க, வீட் மந்த்லி வீட் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் என்னென்ன அவங்களுக்கு வேணுமோ எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், அதாவது நம்ம பார்த்துருப்போம், அதாவது ஓல்ட் ஏஜ் பென்ஷன்னாக்கா ஓஏபி பென்ஷன் அப்படின்னாக்கா 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, 60 வயசு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா யாருக்கெல்லாம் மஞ்சு வீடு இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து ஆண் பிள்ளைகள் அதாவது மேல் சைல்டு இல்லையோ, யாருக்கெல்லாம் வெறும் ஃபீமேல் சைல்டு இருக்குது, மஞ்சு வீடு இருக்குது, மோல்டட் வீடு இல்லை, அது அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் த ஓல்ட் ஏஜ் பென்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற சட்ட அமைப்பு. ஸோ திஸ் ஆர் த மெயின் ப்ராப்ளம்ஸ் விச் ஐ ஹவ் சீன் ஃபார் த ஓல்ட் ஏஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட், அடுத்த டாபிக். ஸோ நம்ம பார்த்தது வந்து இப்போ டிவோர்ஸ் அண்ட் ப்ராப்ளம் ஏஜ் பார்த்தோம். அடுத்து வந்து வயலன்ஸ் எகேன்ஸ்ட் விமன் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். வயலன்ஸ் எகேன்ஸ்ட் விமன் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வயலன்ஸ் எகேன்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வயலன்ஸ் எகேன்ஸ்ட் விமன், அதாவது விமனுக்கு எதிராக நடக்கிற கொடுமை, தட்ஸ் கால்ட் வயலன்ஸ். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட். ஸோ ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட்னாக்கா டெலிபரேட்லி கில்லிங் த நியூ பார்ன் ஃபீமேல் சைல்டு, அதாவது பெண் குழந்தைங்களை வந்து வேம்த்துக்கே, தட்ஸ் கால் டெலிபரேட், அதை வந்து நம்ம வேம்த்துக்கே வந்து வேர் கில்லிங் த ஃபீமேல் சைல்டு, தட்ஸ் கால் ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட். ஸோ அதுக்கப்புறமே லைனாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி போட்டிருப்பேன், இந்த நாட்டில் வந்து எப்படி இருக்குது, எதனால் அது ஆகுது, எதுக்காக அப்படி பண்ணுறாங்க, த போவர்ட்டி, த டவுரி சிஸ்டம். ஸோ ஃபார் த ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட் இஸ் அ மேஜர் காஸ் அண்ட் கன்சர்ன் செவரல் நேஷன்ஸ் லைக் சைனா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். Poverty, the dowry system, the birth of unmarried women, deformed infants, femine வந்து வறுமை, அதுக்கப்புறம் lack of support services, maternal illness, அதுக்கப்புறம் such postmortem depression. ஸோ அந்த மாதிரியான போஸ்ட்மார்ட்டம்னா போஸ்ட்மார்ட்டம் சர்ஜரி பண்ணுறதுக்கப்புறம் வர டிப்ரெஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா causes for female infanticide. ஸோ அதுக்கு தான் வந்து அதுக்கு தான் இந்தியாவில் என்ன ஆக்ட் வந்ததுனாக்கா ஃபீமேல் இன்ஃபென்சி ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1870 வந்து ஒரு ஆக்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னாக்கா வந்து அது வந்து எப்போ பிரிட்டிஷ் இந்தியா வந்து அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணாங்க, ஏன்னா அப்போ அந்த பிரிட்டிஷ் இந்த காலத்தில் வந்து இந்த இன்ஃபென்சி நிறையா இருந்தது. ஸோ இது எதுக்காக அவங்க பண்ணாங்கனாக்கா டு ப்ரிவென்ட் த மர்டர் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபென்ஸ், ஃபீமேல் இன்ஃபென்ஸ் வந்து மர்டர் பண்ணுறதுக்கு, ஐ மீன் அந்த மர்டர் தடுக்கிறதுக்கு, சாரி அந்த மர்டரை தடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஃபீமேல் 47, ஃபீமேல் 47 அதிலே உணர்வு, இது அது என்னன்னாக்கா வந்து ஃபியூட்டஸை வந்து நம்ம அழிச்சிடுறது, அதாவது வயிற்றில் இருக்க அந்த ஐ மீன் அந்த டெவலப் ஆகுறப்பே வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேல் சைடு பிறக்க போகுது, இது மாதிரி பிறக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை ஃபீமேல் சைடு இருந்தாக்கா தே லேபார்ட். ஸோ தட்ஸ் அனதர் ரீசன். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சவொன்னே அதை தான் போட்டிருக்கான் பாருங்க, ஃபீமேல் 47 இஸ் அ ப்ராசஸ் ஃபார் ஃபைண்டிங் ஆஃப் த செக்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ் அண்ட் அண்டர் கோயிங் அபார்ஷன் இஃப் இட் இஸ் எ கேர்ள், அதான் ஒருவேளை அது கேர்ளாக இருந்தால் தே லபார்ஷன். ஸோ ஆல்தோ இட்ஸ் எல் இல்லீகல், ஸோ மெனி பீப்புள் கண்டினியூ டு ப்ராக்டிஸ் இட். பிசைட்ஸ் திஸ் தேர் ஆர் சம் கம்யூனிட்டிஸ் விச் ப்ராக்டிஸ் அ ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட், எ ப்ராக்டிஸ் ஆஃப் கில்லிங் கேர்ள் சைல் ஒன் ஷி வாஸ் பார்ன், அதுதான். ஸோ இந்த சில கம்யூனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றது சொல்கிறான். ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி எதனா ஃபீமேல் இருந்தது கேர்ள் சைல்டு இருந்தாக்கா இமீடியட்டாக வந்து அவங்க ஃபியூட்டர்ஸே வந்து அபார்ட் பண்ணிடுறாங்க, இல்லை அது பிறந்த பிறகு அதை வந்து ஃபீமேல் அதை சாக அடிச்சிடுறாங்க. ஸோ அடுத்து நம்ம ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபீமேல் இன்ஃபென்டிசைடோ ஃபீமேல் 47 மீனிங் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு சி வாட் ஆர் த லாஸ் சேஸ் அபவுட் த ஃபீமேல் 47 ஃபீமேல் இன்ஃபென்டிசைட். ஸோ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். So, according to certain sections in the Indian Penal Code, forced abortion, causing death of an unborn child or intentionally preventing a child being born alive are punishable offense. Beside this, the Prenatal Diagnostic Technique Regulations and Prevention of Misuse Act consider engaging the sexuality abortions using prenatal diagnostic technique as a punishable offense. இங்கே என்னன்றாங்கக்கா, ஃபியூட்டர்ஸில் செக்ஸ் வந்து மேலாக ஃபீமேலான்னு சொல்லக்கூடாது, அது அப்படி சொன்னாக்கா இது பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னா. நீங்கள் நான் நிறைய நீங்கள் ஓஜி ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னாக்கா இந்த ஆக்டை வந்து அவங்க வந்து வாலில் பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீநேட்டல் டயக்னஸ்டிக்னாக்கா அதுக்கு முன்பதாக அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து அந்த சொல்லக்கூடாது, அது என்ன செக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படி சப்போஸ் வந்து அது பிறந்த பிறகு நம்ம அதை வந்து கில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்றான்.
Pushfortisite is an abortion of female for outside of a legal method. Frequency in India was increasing day by day. அப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து லீகல் மெத்தடாகவும் பண்ணிட்டாங்க. ஸோ லீகல் மெத்தடாக பண்ணால் என்ன ஆச்சுனாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரீக்வன்சி. அப்போ வந்து சம் ஆஃப் த ரீசன் ஃபீமேல் இன்ஃபான்ஸஸ் சன் ஆர் ப்ரிஃபர் லோ ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் சோஷியல் ஃபினான்ஸ் செக்யூரிட்டி அசோசியேட்டட் வித் த சன். அப்போது எதுக்கு வந்து அதுக்கு ரீசன், எதனால் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னாக்கா போட்டிருக்கோம் பாருங்க. ஏன்னாக்கா சன் அதாவது பையன் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா பையன் வந்து சம்பாதிச்சு அவங்க கொடுப்பான், பையன் வந்து ஃபினான்ஷியலாக செக்யூராக அவங்களை பார்த்துப்பான், சோஷியலாக வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பான். ஸோ அதே மாதிரி அவங்க கூட இருந்து அவங்களை பார்த்துப்பான். ஸோ அந்த மாதிரியான அது வந்து நம்ம கல்ச்சரலாகவே நம்ம ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் சின்ஸ் இப்போ வந்து டாக்டர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் த பேரண்ட்ஸ், பட் ஓல்ட் ஏஜில் வந்து ஓல்டன் டேஸ் அப்படின்ற காலகட்டத்தில் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியே இருந்ததுக்கானதுனால தான் அந்த ஃபீமேல் சைல்டை வந்து அவங்க வந்து முழுமையாக அவங்க வந்து கில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. அடுத்து சோஷியல் கல்ச்சர் ப்ராக்டிஸ் லைக் டவுரி. அதாவது நம்ம ஃபீமேல் சைல்டு பிறந்து நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்குறப்ப யூ ஷுட் கிவ் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் சம் மணி டு த மேல், அதாவது எங்கே நீங்கள் ப்ரைட். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து நம்ம டவுரி கொடுக்கணும். ஸோ அதுவும் நம்ம எப்படி செலவு போய் கொடுக்குறதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இது எல்லாமே வந்து அது வந்து ஃபீமேல் ஃபாடிசர் வந்து இன்டென்ஷனலாக அவங்க பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபீமேல் ஃபாட்டிசைட். அண்ட் வி ஆர் டிஸ்கஸ் இன் திஸ் டாபிக் இஸ் வாட் இஸ் அ மீனிங், வாட் இஸ் அ லாஸ் அண்ட் சேஸ் அபவுட், ஸோ வாட் இஸ் அ ரீசன் ஃபார் திஸ் ஃபீமேல் அண்ட் ஃபாட்டிசைட். ஸோ இதுதான் வந்து பேசிக். பட் இது வந்து உங்களுக்கு வந்து பிக் ஆன்சர்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் ஈவன் தோ யூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்ளம்ஸ் எலாபரேட்லி. நான் வந்து ஜஸ்ட் உங்களை புல்லட் ஸ்பாட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் திங் எலாபரேட்லி. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வயலன்ஸ் எகேன்ஸ்ட் விமன் வந்து டவுரி. ஸோ டவுரினா என்ன? ஸோ நம்ம அதான் ஃபீமேல் இதில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ டவுரி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த ஃபீமேல் ஃபார்ட்டிசைட் ஆர் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஸோ வந்து இன் சம் கல்ச்சராகவே இது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து இது பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா வந்து த பிரைவ் ஆர் ஹர் ஃபேமிலி பே சர்டைன் அமௌண்ட் டு த க்ரூம். அதாவது அந்த பிரைவ் வந்து என்ன பண்ணோம்னாக்கா அந்த பிரைவ் ஃபேமிலி வந்து பிரைட் க்ரூம்க்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இப்போ டாக்டர் போய் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னாக்கா தி ஷுட் கிவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ் டு த திஸ் திங் டு த பிரைட் ரூம். அப்போ வந்து திஸ் பேமெண்ட் டவுரிக் மீனிங் முதல்ல தெரிஞ்சிங்க. டவுரிக் மீனிங் என்னன்னாக்கா ஏ பிரைவ் ஆர் ஏ ஃபேமிலி பேஸ் அ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மனி ஆர் ப்ராப்பர்ட்டி டு த க்ரூம் வென் ஏ கப்பல் இஸ் மேரிட். ஸோ தேட்ஸ் கால்ட் டவுரி, தேட்ஸ் கால்ட் த டவுரி. ஸோ த வேர்ட் டவுரி கேன் ஆக்சுவலி மீனிங் பேமெண்ட். டவுரினாக்கா பேமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இட் கேன் ஆல்சோ பி ரெஃபர் டு ஏ ப்ராப்பர்ட்டி ஏ சேவிங்ஸ் ஆஃப் விமன் ஹர் செல் பிரிங் இன் டு அ மேரேஜ். ஸோ டவுரின்றது வந்து பேமெண்ட் அப்படின்னாக்கா ஒருவேளை அந்த 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 கேர்ள் அந்த பொண்ணு அந்த கேர்ள் ஹூ இஸ் கோயிங் டு மேரி ஷீ கேன் இட் செல் சேவ் சம் மனி ஃபார் அ மேரேஜ். ஸோ மேபி த விமன் இஸ் ஏ லிட்ரேட் கேர்ள், ஸோ மேபி ஷீ கேன் கோன் ஃபார் எ ஜாப் அண்ட் ஷீ கேன் சேவ் ஹர் செல்ஃப் சம் மனி ஃபார் ஹர் மேரேஜ். ஸோ அப்படியும் வந்து அப்படியும் பே பண்ணலாம். அதுதான் சொல்கிறான் சேவிங் ஆஃப் ஏ மேன். அப்போ அடுத்து வந்து அந்த டவுரி வந்து ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம். ஒரு வேலை எதனா சொத்து கூட அவங்க குரூம் மேலே எழுதி வைக்கலாம், இல்லை பொண்ணு மேலே எழுதி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ மேக்ஸ் ரெடின் அப்படின்ற ஒரு டவுரி எப்படி டிஃபைன் பண்ணுறாருனாக்கா ஐஸ் ஏ ப்ராப்பர்ட்டி விச் ஏ மேன் ரிசீவ்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப் ஆர் அ ஃபேமிலி அட் த டைம் ஆஃப் ஹிஸ் மேரேஜ். மேக்ஸ் ரெடின்ற ஒரு எப்படி டிஃபைன் பண்ணுறாருனாக்கா அது வந்து விதமான ப்ராப்பர்ட்டி ரிசீவ்ஸ் ஃப்ரம் அ ஒய்ஃப் ஆர்